ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்ஸ் டு ஈ சேனல். ஈவினிங் டைமில் மொறு மொறுன்னு டீ காஃபியோட ஏதாவது சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் அதை வச்சு பக்கோடா செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்பவே 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. அதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குறைஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பக்கோடா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஏர் ஃப்ரையரில் பண்ணி நம்ம பக்கோடா எப்படி வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அதுக்காக நம்ம இந்த மாதிரி காலிஃப்ளவரை வந்து அது கீழே உள்ள அந்த ஹாட் பாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக அதுலேருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த காலிஃப்ளவரை நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, அது பொரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து வேக வைக்கிறது கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes அது நம்ம வந்து பிளான்ச்சிங் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அதில் உள்ள பூச்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு செத்துடும். அப்படி இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக காலிஃப்ளவரோட எல்லா மசாலா ஐட்டமும் ஆட் பண்ணி பொரிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்துக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வந்துடும். ஸோ அதனால நல்லா இழுப்புச்சட்டியில் நல்லா 1 cup தண்ணி ஆட் பண்ணி அதில் மஞ்சத்தூள் அண்டு உப்பு நீங்கள் சேர்த்து நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்த அப்புறமா நீங்கள் நறுக்கி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவு நல்லா நான் போட்ட மஞ்சத்தூள் வந்து நல்லா கொதித்த உடனே நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆஃப் பண்ண அப்புறமா ஒரு 10 minutes அதை அப்படியே விட்டுருங்க. 10 minutes அப்புறமா நம்ம இதுலேருந்து காலிஃப்ளவர் தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் வடிகட்டும் போது இதுலேருந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக ஒரு 10 minutes வந்து வடிய வைங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவோட அது நல்லாவே கோட் ஆகும். இப்போ நம்ம பக்கோடா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ பக்கோடா மிக்ஸுக்காக நல்லா 1 cup கிட்டத்தட்ட 3 tablespoons வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரேஷியோ வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் பண்ணிங்கனாலும் சரி, எண்ணெயில் பொறிச்சாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 2 tablespoons வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுலேயும் பாதி ஒரே 1 tablespoon வந்து அரிசி மாவு நம்ம அது கூட போய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாவுக்கு தேவையான 1 teaspoon வந்து மஞ்சத்தூளும் 1 teaspoon வந்து உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இது கூடவே வந்து காரத்துக்காக 1/2 teaspoon வந்து மிளகாய் தூள் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு புளிப்புத்தன்மைக்காக நல்லா ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தது அப்படின்னா, ஸோ அதையும் நீங்கள் 1 tablespoonலேருந்து 1/2 tablespoon வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நம்ம சேர்த்த எல்லா ஸ்பைசஸுமே இந்த மாவு எல்லா சைடுமே கலர்ற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலிஃப்ளவரில் எல்லா சைடுமே நம்ம போட்ட மசாலா எல்லாமே கோட்டணும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இந்த மிக்ஸ் கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவரில் விட்டமின் சி அண்ட் மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால நம்ம என்ன தான் ப்ரோட்டீன் நார்ச்சத்துன்னு நம்ம நிறையா சாப்பிட்டாலும் இந்த மெக்னீஷியம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட அந்த ஸ்ட்ரென்த் ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே நம்மளோட உடம்புக்கு சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கறது இந்த மெக்னீஷியமோட வேலை. ஸோ அதனால் இந்த காலிஃப்ளவரில் உள்ள மெக்னீஷியம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே அவசியம். ஸோ அடிக்கடி நீங்கள் உங்களோட மெனுவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவரில் ஃபேட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் எல்லாமே நாங்கள் கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஜாஸ்தியும் ஆயிடக்கூடாது, தண்ணியே இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பிசறி பார்த்துக்கோங்க. நல்லா பிசறிட்டு உங்கள் கைகளால் நீங்கள் உதுக்கும் போது எல்லா காலிஃப்ளவருமே தனித்தனியாக உங்கள் கைகள்லேருந்து வந்து விழணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளோட மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 to 10 minutes வந்து அதை அப்படியே ஊற வச்சுருங்க. தென் கடைசியாக 1 tablespoon வந்து ஆயில் போட்டு நல்லா பிசறிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏர் ஃப்ரையருக்கு நமக்கு மேக்ஸிமம் 1 to 2 tablespoons ஆயில் போடுங்க. சூப்பராக மொறு மொறுன்னு பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த மாதிரியான ஹெல்தி ரெசிபீஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுமா? ஸோ ப்ளீஸ் வாட்ச் டு ஈ சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஏர் ஃப்ரையரை நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட்னா ஒரு 10 minutes வந்து நம்ம ஆன் பண்ணி 200°C வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஸோ ப்ரீஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நெய்யோ எண்ணெயோ நீங்கள் நடியில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைடில் எல்லாமே நீங்கள் தடவிட்டீங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும் அந்த மசாலா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் வந்து திருப்பியும் 1 teaspoon வந்து நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தென் திருப்பியும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதில் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 layer வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியான டைமில் வந்து உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி 2 layer வைக்கும் போது அது ஒரு டைமில் வேணும். ஸோ அதனால நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் ஆயில் ஒரு 2 1 tablespoon மட்டும் நீங்கள் விட்டு
எடுத்துட்டு தென் ஏர் ஃபேரில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம். ஸோ வச்சு பார்த்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு ரொம்பவே கம்மியான ஆயில் போட்டிங்கன்னா சூப்பராக மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடும், அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், 10 மினிட்ஸ் ஆயாச்சு, நல்லாவே வந்து கிட்டத்தட்ட பாதி குக் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து கலரி விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து ஆயிலோ இல்லை நெய்யோ நீங்கள் வேணும்னா விட்டுக்கலாம். விட்டுட்டு திருப்பியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பார்க்குறேன். எனக்கு 7 மினிட்ஸ் கிட்டேயே எனக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக முறு முறுன்னு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ சர்வ் பண்ணும்போது கடைசியாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி அது மேலே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு லெமன் இருந்ததுன்னா ஒரு 2-3 drops நல்லா புரிஞ்சு விட்டுக்கோங்க, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்க்கலாம் காலிஃப்ளவர் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அழகாக நீட்டாக உள்ளே அழகாக சாஃப்டாகவும் வெளியில் சூப்பராக மொறு மொறணும் நம்ம காலிஃப்ளவர் பக்கோட ஏர் ஃபேரில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக் ஹெல்தி ரெசிபிஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பாசிட்டிவ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டீ காஃபியோடு சேர்த்து ஈவினிங் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பை.